குரல் படிக்க போறோம். ரொம்ப 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 சூப்பரான திருக்குறள். அது என்ன குரல் தெரியுமா? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நமக்கு எப்ப தேவையோ அப்ப நமக்கு ஒரு துணையா வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. என்ன குரல்? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இத பேராசிரியர் யசோதி அப்படின்றவரு கதைகள் வழி திருக்குறள் அப்படின்ற ஒரு புக்குல ரொம்ப அழகா ஒரு ஸ்டோரி வழியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த கதையை தான் இன்னைக்கு ஆன்ட்டி உங்களுக்கு சொல்ல போறேன். வரீங்களா? கதை என்னன்னு கேட்கறதுக்கு போவோமா? ஒரு நாட்டுல மகத நாடுன்னு நினைக்கிறேன், அந்த நாட்டுல ஒரு பெரிய திருடன் இருந்தானாமா. திருடங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்களா சொந்த காசை வச்சு சம்பாதிக்காம மற்றவங்க சம்பாதிச்சதை அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்து அந்த காசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களதான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவன் அவனுக்கு அப்புறம் அவனோட பையனுக்கும் திருடுறதான் தொழிலாவே சொல்லி கொடுத்தானாமா. அவனோட பையன் பேர் என்ன? மாடன் அப்படின்றது தான் அவனோட பையன் பேர். அந்த மாடன்றவனுக்கு அவன் முக்கியமான ஒரு லெசன் சொல்லி கொடுத்தானா. என்னது அது? என் பாரு, நீ வாழ்நாள் முழுக்க திருட்டு தொழில் தான் பண்ணணும், ஆனா ஏதாவது ஒரு நல்ல அறிவாளியோட பேச்சை மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ திருடவே மாட்ட. அதனால நல்ல பெரிய அறிவாளிகள் ஞானிகள் இவங்க யார் பேச்சையும் கேட்கவே செய்யாத, அந்த பேச்சத்தை கேட்டாலே காதை இப்படி டைட்டா முடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. எந்த அப்பா அம்மாவது இப்படி சொல்லி கொடுக்கலாமா பிள்ளைங்களுக்கு? அப்படி போய் சொல்லி கொடுத்துருக்கான் இந்த திருடன். இந்த மாடனும் அவங்க அப்பா சொன்னதுனால அதுதான் கரெக்டுன்னு நினைச்சிட்டு என் வாழ்க்கையில அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். எந்த நல்லவங்க பேசுறதையும் கேட்க மாட்டானா, நல்ல விஷயம் எதையுமே கேட்க மாட்டான். ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் நிறைய திருடிட்டு ஒரு மூட நிறைய திருட்டு ஜாமான தோல் போட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தானாமா. அப்ப மகாவீரர்ன்றது யாரு? நம்ம நாட்டில் நிறைய மதம் இருக்குது, உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி ஜெயினிசம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை போதிக்கிற ஒரு அருமையான மதத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பேர் தான் என்னது? மகாவீரர், லார்ட் மகாவீரா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் அன்பை போதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து அந்த ஊருக்கு வந்திருந்திருக்காரு. ஒரு மரத்தடியில் உட்காந்து மக்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, மகாவீரர்னா ஞானி, நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காரு, எந்த நல்ல மனுஷங்க பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு இருக்காரு. நம்ம என்ன செய்வோம், மூட்டையே விட்டாலும் பரவாயில்ல, காதை நல்லா மூடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை இப்படி ஒரு ஓரமாக இப்படி பிடிச்சிக்கிட்டு கழுத்தை சாச்சிக்கிட்டு காதை இப்படி வச்சுக்கிட்டே நடந்து போனானாமா. அவர் பேசுறது எதுவுமே காதலும் இல்லாத மாதிரி கவனமாக நடந்து போனானாம். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நல்லா நறுக்குன்னு ஒரு முள்ளு அவன் காலில் சொதக்குன்னு குத்திருச்சாமா. குத்துறோடனே எப்படி இருக்கும், ஆ முள்ளு, ஆ கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், கையை இப்படி உதறுவானா, உதறதுக்காக என்ன செஞ்சிட்டான், காதுலேருந்து கையை எடுத்துட்டான். அப்படி எடுக்கிறப்ப மகாவீரர் தேவதைகளை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப சொல்லியிருக்காரு, தேவதைகளுக்கு என்ன இருக்காது, நம்மளை மாதிரி கால் வந்து தரையில ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகளை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி அவங்களோட பார்வை என்ன இருக்கும், எப்பயுமே வானத்தை பார்த்துதான் இருக்கும், கடவுளை நோக்கி தான் தேவதைகளோட பார்வை இருக்கும், நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தெரியாம என்ன செஞ்சிருச்சு, அவன் காதுல விழுந்துருச்சு. உடனே என்ன செஞ்சிட்டான், உள்ள டப்புன்னு எடுத்துட்டு திரும்ப காதை மூடிட்டான், மூடிட்டு திரும்ப நடந்து போயிட்டான். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன இருந்துச்சு, இவன் திருட்டு பண்ணதை கண்டுபிடிச்சு ராஜா இவரை ஆளுங்களை வச்சு பிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே இவன் ஒத்துக்கவே மாட்டான், நான் திருடவே இல்லப்பா, நான் திருடவே இல்லப்பா, நான் நல்லவேப்பா, நான் திருடல திருடலன்னே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி ராஜா அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அதனால ஒரு ஐடியா பண்ணி அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து நல்ல புகை மூட்டத்துக்கு நடுவில் அழகழகான பெண்கள் எல்லாம் இருக்க வச்சு இதுதான் தேவலோகம், இவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு அதை செஞ்ச பாவத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ராஜா பிளான் போடுறாரு. அதே மாதிரி என்ன செய்யறாரு, நல்லா அழகா தேவலோகம் எப்படி இருக்கும், ஹெவன் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல மேக மூட்டத்தோட நிறைய
நிறையா பொருட்கள் இருக்கிற மாதிரி, அழகழகான பொண்ணுங்க தேவதைகளாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணுறாரு. இவே மயக்கம் தெளிஞ்சு அந்த இடத்த பார்த்த உடனே முத என்ன செஞ்சிட்டான், நம்பிட்டான். சரி நம்ம இறந்துட்டோம் போல, நம்ம என்ன செஞ்சிட்டோம், தேவலோகத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு நம்பிட்டான். அப்புறம் தான் பார்த்தா அந்த தேவலோகத்தில் இருக்கிற பொண்ணுங்களோட கால் என்ன செய்யலை, தரையில் பட்டுச்சு. ஆனால் அன்னைக்கு மகாவீரர் என்ன சொன்னாரு, தேவதைகளோட கால்கள் தரையில் படாதுன்னாரு. இவனுக்கு சந்தேகம் வருது. உடனே என்ன செய்யறான், அவங்களோட கண் எப்படி இருக்குன்னு பார்க்கறான். கண்ணு நார்மலாக மனுஷங்க கண்ணு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேராக தான் பார்க்குறாங்க. இவன்கிட்ட பேசுகிறாங்க, நீ என்னென்ன பாவம்லாம் செஞ்சேன்னு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, நீங்கள் தேவலோக கண்ணிகள்லாம் கிடையாது, நீங்கள் மனுஷங்க தான், நீங்கள் நடிச்சு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். ராஜாவுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படா இவன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிட்டு, நான் அழகாக செட் பண்ணியிருந்தேனே அதை வந்து பார்க்குறதுக்கு தேவலோகம் மாதிரி இருக்கிறதுக்கு, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போதான் அவனுக்கு புரியுது, ஆஹா, நம்ம ஏதோ ஒரு காலத்தில் தெரியாமல் மகாவீரரோட பேச்சு கொஞ்சோண்டு கேட்டோம், அதுக்கே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி பெரியவங்களோட பேச்சை எப்பயுமே கேட்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ராஜா மன்னிச்சிருங்க. உண்மையாகவே நான் அந்த மாதிரி திருடனாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு மகாவீரர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகளோட பேச்சை கேட்டு நல்லா வாழணும்னு ஆசையாக இருக்குது, என்னைய மன்னிச்சு விட்டுறீங்களான்னு கேட்குறான். ராஜாவும் மன்னிப்பு அவன் கேட்டதுனால அவனை மன்னிச்சு விட்டுடுறாரு. அவன் பெரியவங்களோட பேச்சை கேட்டு அவனும் ஒரு பெரிய ஞானியாக அதுக்கடுத்து மாறிட்டானாமா. இதை தான் வள்ளுவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, எனைத்தாலும் நல்லவை கேட்க, நம்ம என்ன கேட்டாலும் என்னதை தான் கேட்கணும், நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம காதில் விழணும். அந்த மாதிரி விழுகிறப்ப அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும், நமக்கு வாழ்க்கையில் அது எப்போ தேவையோ அப்போ கரெக்டான நேரத்தில் அது நமக்கு உதவியாக வரும். சரியா குழந்தைகளா, அடுத்து வேற ஒரு நல்ல ஸ்டோரியோட ஆன்டி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.